வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் டிராவல் வித் பாரிஸ் தமிழா. நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற மோஸ்ட் ஃபேவரட் பிக்னிக் ஸ்பாட் ஆக்ஸ்லேபான ஒரு ஊர் இருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனில் ஆல் இன்ட்ரெஸ்ட்ல வந்து அழுத்த மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே புரியும். இப்போ நம்ம வந்து டாப் ஃபைவ் ரீசன்ஸ் வந்து எதுக்காக இங்கே போகணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நான் வீடியோவில் நடுவில் சொல்கிறேன், அதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த ஏரியா வந்து நெருங்கிடுவோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பஸ்ஸில் போகும்போதே கிளீன் லேக்குன்னு சொல்லலாம், சுற்றி மவுண்டைன்ஸ். இந்த ஏரியா வந்து அன்சின்ற ஃபேமஸ் லேக் ஒன்று இருக்குது ஃப்ரான்ஸில், அந்த இடமும் வந்து இது மாதிரி தான் இருக்கும். அங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸில் போகலாம். சவுத் ஆஃப் ஜெனீவாவில் இருக்குது, 60 கிலோமீட்டர்ஸில். அதுக்கப்புறம் லியோ என்ற ஊரில் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் சொல்லலாம். எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு டாப் ஃபைவ் ரீசன்ஸ்னு சொல்லியிருந்தா வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து எதுக்கு இங்கே போகலான்னா வந்து ஸ்பா அண்ட் தெர்மல் பாத்ஸ் வந்து இருக்குது. எவ்ரி இயர் வந்து ஒரு 30,000 பேர்கிட்ட வந்து க்யூர் பண்ணி போகிறாங்க இந்த இடத்துலன்னு சொல்கிறாங்க. 4th biggest தெர்மல் பாத் அண்ட் ஸ்பா இன் ஃப்ரான்ஸ்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. இப்போ நம்ம வந்து செகண்ட் ரீசன் வந்து லேக்கை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க லேக் வந்து நம்ம போய் அடைஞ்சிட்டோம், வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். லேக் வந்து லாக் புட்ஜின் பேர், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் நேச்சுரல் லேக் இன் ஃப்ரான்ஸ், ஃபேமஸ் பிக்னிக் ஸ்பாட்னு சொல்லலாம். நீங்கள் அன்சி லேக் பார்க்குற மாதிரியே இருக்கும், ஆனால் அன்சி லேக்கோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இடம் வந்து. இங்கே சம்மர் டைமில் வந்து நீங்கள் பிக்னிக் ஸ்பாட்லாம் போனால் ரொம்ப ஃபேமஸான இடம். எவ்வளோ சூப்பராக க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள் இடத்த வந்து. நீங்கள் இங்கே பாத்திங் பண்ணலாம், குளிக்கலாம், நீச்சல் அடிக்கலாம், ஆனால் அதுக்கான உபகரணங்கள் வந்து அங்கங்கே இருக்கும். நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றுறதுக்கும் தனியாக வந்து வச்சுருப்பாங்க. எவ்வளோ சூப்பராக லேக் வந்து இருக்குது பாருங்கள். நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் அன்சிக்கு போனீங்கன்னா, இல்லைனா லியோ போனீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த அன்சி லேக்கும் புர்ஷே லேக்கு ஆக்ஸில் பேனில் இருக்கிறதையும் வந்து பார்க்க மறக்காதீங்க. நான் தேர்டு சொன்ன பியூட்டிஃபுல் ஃபால்ஸ், ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஃபால்ஸ், அதில் 2 ஃபால்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்போ என்னால் வந்து ஒரு ஃபால்ஸ் தான் வந்து காட்ட முடியுது. இந்த ஃபால்ஸ் வந்து உள்ளே வந்து ரொம்ப தூரம் நடந்து போனால், ஹைக்கிங் நீங்கள் இது பண்ணுறீங்க அதுமாரினா உள்ளே நடந்து போகலாம், திரும்பி அதேமாரி நடந்து வரணும். ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் ஹைக்கிங்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து போயிட்டுருக்கு. அந்த ஃபால்ஸ் பேர் வந்து கோர்ஜ் த சீரஸ், இன்னொரு ஃபால்ஸ் பேர் வந்து பிசிஎஃப் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சூப்பராக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அந்த இடத்துக்கு, போயிட்டு வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் போன டைமில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, ஏன்னா வந்து மழைக்காலம் கிடையாது, வின்டர் சீசனுக்கும் மழைக்காலத்துக்கும் நடுவில் இருந்தது, அதனால் வந்து ரொம்ப வந்து இது பண்ண முடியல.
மலைப்பகுதியிலேருந்து அந்த காட்டு பகுதியிலேருந்து வர தண்ணி தான் ஊற்றிட்டு இருக்கீங்க பாருங்க, கொஞ்சமாக ஊற்றிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஃபால்ஸ் அவ்வளோ வந்து மழை காலம் இல்லாதனால வந்து அவ்வளோ கொஞ்சமாக ஊற்றிட்டு இருக்கு. நீங்கள் மழை காலத்தில் போனீங்கன்னா ஹைக்கிங் ஷூஸ் எல்லாமே இங்கே போகிற போது நீங்கள் ஹைக்கிங் ஷூஸ்லாம் போட்டுட்டு போகிறது நல்லது. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, இடம் வந்து பச்சை பசேர்னு இருக்கு. அதான் வந்து இலையுதிர் காலம் முடிஞ்சு நாங்கள் போன டைம் வந்து வசந்த காலம் ஆரம்பிச்சிருந்தது. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இடம், மறக்காமல் போய் இந்த இடத்துல விசிட் பண்ண மறக்காதீங்க. ஃப்ரான்ஸில் நிறையா பிக்னிக் ஸ்பாட்ஸ் இருக்குது, இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பிக்னிக் ஸ்பாட்ஸ்னு சொல்லலாம். ரீசன் டு கோ வந்து ஆர்கிடெக்சர். இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி ஃப்ரான்ஸ்னாலே ஃப்ரான்ஸ் ஆர்கிடெக்சர் நிறையா இருக்கும், அதனால் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து ஆர்கிடெக்சர்லாம் விசிட் பண்ண மறக்காதீங்க. இப்போ ஃபிஃப்த் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் வந்து சொல்லலாம். ஃபுட்ஸ் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஸ்பெஷாலிட்டி வந்து ஃபோன்ஜி சவியா அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய்.